அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்கே ஃபேமிலி. இன்னைக்கு நான் வந்து பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் கழுவி காய வச்சு வீட்டிலேயே அரைச்ச மாவு, அது ஒரு கப்பு எடுத்துருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை ஒரு கப்பு மாவு பவுலில் சேர்த்துட்டேன். இப்போது இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது, மென்று சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பூன்லேயே ஒட்டிக்கிச்சு. இன்னும் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த கொழுக்கட்டைக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது குட்டி ஸ்பூன் தான். இதில் நான் 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே, அதனால அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் இருந்தால் தட்டி போட்டுக்கலாம். பொடி இல்லைன்னா இந்த மாவு பிசையறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு இருக்கணும் நல்லா. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மாவில் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு ஊற்றணுமா தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ இதை வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ மாவு பிசைய போகிறேன். இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த தேங்காய் உப்பு நெய் எல்லாம் சேர்த்தோம்ல, அதெல்லாம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போது இது கூட நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரி விடணும். தண்ணி நல்லா சூடாக இருக்கும், கை வச்சு பிசையக்கூடாது. கரண்டியால் தான் பிசையணும். கொஞ்சம் சூடு ஆறினமிருக்கு தான் கை வச்சு பிசைய முடியும். தண்ணி சூடாக ஊற்றிட்டு கையை வச்சிங்கன்னா கை கொப்பளிச்சிடும். இது போல் கரண்டியில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டணும். கையில் பிசையணும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். அதே மாதிரி ஒரே வையாக ஊற்றிடக்கூடாது தண்ணி. கரண்டியால் கலந்து விட்டாச்சு தண்ணி ஊற்றி. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சிடலாம். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, கையில் பிசைய முடியாது. ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு அதுக்கப்புறம் பிசைஞ்சிக்கலாம். மாவு கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம் மாவு. நல்லா மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கணும். கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசையணும். நம்ம எல்லாருமே வீட்டில் கொழுக்கட்டை செய்வோம், அந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சினா போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டி பால் சைஸு குட்டி பாலாக செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் மாவெல்லாம். இந்த மாவை நம்ம 2 விதமாக பிரிச்சுக்கலாம். இது மாதிரி நீட்டாக உருட்டிட்டோம்னா நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி பாலாக உருடுறதுக்கு வசதியாக இருக்கும். இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு பால்லாம் இப்படி நல்லா உருட்டிக்கணும். நல்லா நைஸாக இருக்குது. இதேமாதிரி எல்லா மாவும் நம்ம குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டோம்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். நம்ம குட்டி குட்டியாக உருட்டிக்கணும்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். பாலும் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா மாவும் குட்டி குட்டி பாலாக இது மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பால் காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடலாம். பால் காய்ச்சதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி பால் கொழுக்கட்டைக்கு பசும்பால் தான் எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் பால் எடுத்திருக்கேன்.
நான் வந்து 1 கப் மாவு போட்டுருக்கேன், அதுக்கு 300 கிராம் எடுத்துருக்கேன். நீங்கள் கூட குறைச்சி போடணும், அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலும் சேர்க்க போகிறேன், அது லாஸ்ட்டாக தான். இப்போ நான் பசும்பாலில் வேக வைக்க போகிறேன். ஒரு 300 கிராம் பால் வச்சுருக்கேன். 300 கிராம் பால், 200 கிராம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பால் டம்ளர் தான் அப்படியே கழுவி சேர்த்துக்கிட்டேன். பால் நல்லா கொதிக்கிட்டோம், அப்புறம் நம்ம கொழுக்கட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். பால் வச்சுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது, கரண்டி போட்டு தொழவிக்கணும். இது வந்து நம்ம சில்வர் பாத்திரம் வச்சுருக்கோம், அதனால் அடி பிடிக்கும். அதனால் பால் வச்சுட்டு கரண்டி வச்சு இது மாதிரி தொழவி கொடுத்தா தான் பால் அடி பிடிக்காமல் இருக்கும். பால் கொதிக்கட்டும் நல்லா. நான் வந்து பச்சரிசி மாவுலாம் கரைச்சி ஊற்றி சேர்க்கல, பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா மாவு கரைச்சி ஊற்றி சேர்த்துக்கலாம். இந்த பாலே நல்லா சுண்டை காய்ச்சி இதுலேயே உருண்டை சேர்த்து வேக வச்சோம்னா நல்லா பால் கெட்டியாக இருக்கும். தேங்காய் பால், பால் கொழுக்கட்டை நல்லா கெட்டியாக இருக்கும். பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த குட்டி குட்டி பால்லாம் உருட்டி வச்சேன்ல, இதெல்லாம் பாலில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். மிதமான தீ வச்சு இந்த பாலெல்லாம் மிதமான தீ வச்சு சேர்த்துக்கணும். உருண்டையெல்லாம் போட்ட உடனே கலக்கி விடக்கூடாது. போட்ட பால்லாம் பாருங்கள் கரையாமல் அப்படியே இருக்கு. மெதுவாக கலரி கொடுத்துக்கணும். நல்லா மிதமான தீயில் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணும். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கும். ஏற்கனவே நம்ம சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றவே மாவு அதுலேயே கொஞ்சம் அரை வேக்காடு வெந்துட்டுருக்கோம். பாலில் ஒரு 20 நிமிஷம் கொச்சுதுன்னா வெந்ததுன்னா போதும். இப்போவே பால்லாம் வெந்து கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ போய் இந்த கொழுக்கட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். கீழே மேலே திருப்பி விட்டோம்னா நல்லா ஈவனாக வேகும். தண்ணியில் வேக வச்சு தேங்காய் பாலில் சேர்க்கறத விட நம்ம பசும்பாலில் வேக வச்சு தேங்காய் பாலில் சேர்த்தோம்னா இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நான் பசும்பாலில் வந்து வேக வைக்கிறேன். நீங்கள் பசும்பால் வேணுனாலும் வேக வச்சுக்கலாம், தண்ணியில் வேணுனாலும் வேக வச்சு தேங்காய் பாலில் கலந்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் பசும்பால் வச்சு வேக வைக்கிறேன். நல்லா பால் சுண்டி இப்போது நம்ம கொழுக்கட்டைலாம் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாலுக்கு அடியில் இருந்தது கொழுக்கட்டைலாம் இப்போ வெந்த உடனே நல்லா மேலே வந்துச்சு. இது கரெக்டான பதம், இதுதான் கொழுக்கட்டை வெந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பால் சுண்டி நல்லா கொழுக்கட்டைலாம் மேலே தெரிய ஆரம்பிச்சிச்சு. கொழுக்கட்டையும் வெந்த உடனே இப்படி மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். மாவு இருந்தால் தான் பாலுக்குள்ளவே கொதிக்கும். வெந்த உடனே இப்போ மேலே வர ஆரம்பிச்சிச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், இனிப்பு குறைவாக வேணும்னா நம்ம விருப்பம்னா எப்படி ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். இனிப்பு அதிகமாக பிடிக்கிறவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கிட்டோம் நம்ம தேங்காய் பால் சேர்த்து. அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் போட்டு இறக்கிட வேண்டியது தான். இப்போ பால்லேயே நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு 4 நிமிஷம் கொதிச்சா போதும், 4-5 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். அரிசி மாவு சேர்த்தா கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்கும், அதனால தான் நான் அரிசி மாவு சேர்க்கலை. நீங்கள் உங்களுக்கு அரிசி மாவு சேர்த்தா பிடிக்கும்னா நீங்கள் அரிசி மாவு சேர்த்து கூட கரைச்சி ஊற்றி செய்யலாம், அது உங்கள் விருப்பம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். இப்போ மேலே வாசனைக்காக ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி தூவிக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது அவ்வளோதான். நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் 1/2 உடைச்ச பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் பருப்பு இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, சேர்த்து தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. பால் கொழுக்கட்டை சாப்பிடும்போது பாதாம் கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்தேன். நீங்கள் இல்லைன்னாலும் பரவாயில்ல. நல்லா பாலெல்லாம் சுண்டிட்டு நல்லா பால் கொழுக்கட்டை நல்லா இதுவாக இருக்க பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலையும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.